வணக்கம். புதுவையில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்போம். முன்னதாக தலைப்புச் செய்திகள். தேர்தல் துறையின் அறிவுறுத்தல் காரணமாக கடற்கரை பகுதியில் கோவில் லட்சுமி யானையின் மணல் சிற்பம் அகற்றம். நாயின் முகத்தோற்றத்தில் பிறந்த ஆட்டுக்குட்டி பிறந்த 10 நிமிடத்திலே உயிரிழந்த பரிதாபம். அரசு வேலை வாய்ப்பில் 4% இடஒதுக்கீடு வேண்டி மாற்றுத்திறனாளிகள் போராட்டம். சென்னையை போன்று புதுச்சேரி மெரினாவிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சரிவு பாதை அமைக்க வேண்டும், எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தேர்தல் துறையின் அறிவுறுத்தல் காரணமாக கடற்கரை பகுதியில் கோவில் யானை லட்சுமியின் மணல் சிற்பம் அகற்றப்பட்டது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இது தொடர்பாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மணல் சிற்பம் வடிவமைத்தனர். அப்போது சிறப்பு முகாம்கள் நடைபெறுவது குறித்தும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பாண்டி மெரினா கடற்கரை பகுதியில் மணல் சிற்பம் உருவாக்கப்பட்டது. மேலும் இறந்த மணக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமியின் சிற்பம் வரையப்பட்டு இருந்தது. இது குறித்து தகவல் அறிந்ததும் தேர்தல் துறை அதிகாரிகள் யானை ஒரு தேசிய கட்சியின் சின்னம், எனவே யானையின் மணல் சிற்பம் இடம்பெறக்கூடாது என்று தெரிவித்தனர். இதையடுத்து யானையின் மணல் சிற்பத்தை அகற்றிவிட்டு தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வு சிற்பங்கள் மட்டுமே இடம்பெற்றது. புதுச்சேரி கர்ப்பிணி மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகை வழங்குவது குறித்து அரசு நடவடிக்கை எடுக்கும் என சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசியுள்ளார். புதுச்சேரி சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா வழுதாவூர் சாலை சொக்கநாதன்பேட்டையில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமை தாங்கினார். சமூக நலத்துறை இயக்குநர் பத்மாவதி வரவேற்றார். என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், KSP ரமேஷ், சமூக நலத்துறை செயலர் உதயகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு 2022 மாநில விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். அப்போது பேசிய முதல்வர், மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்றும், சில நேரங்களில் உதவித்தொகை வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவது உள்ளிட்ட ஒரு சில குறைகள் இருக்கிறது. இனிவரும் காலங்களில் இதுபோன்று இல்லாமல் முதியோருக்கு உரிய நேரத்தில் உதவித்தொகை வழங்குவது போல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் என்றார். மேலும் மற்றவர்களுக்கு வழங்கும் உதவித்தொகையை விட மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதலாக 25% உதவித்தொகை வழங்குவதற்கு ஆணை இருப்பதாக கூறியுள்ளீர்கள். அப்படி இருந்தால் நிச்சயமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு 25% உதவித்தொகை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று சிறப்பான திட்டங்கள் இருந்தால் அதையும் புதுவை அரசு செயல்படுத்தும் என்றார். உள்ள போ தலைவா. புதுச்சேரி மாநிலம் கரிக்கிலாம்பாக்கம் SRK மேல்நிலைப் பள்ளியில் SRK மேல்நிலைப் பள்ளி மற்றும் PNG பிராக்டர் அண்ட் கேம்பில் நிறுவனம் இணைந்து நடத்திய ஹெல்த் அண்ட் ஹைஜீன் பற்றிய விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. மக்களுக்கான சமூக நலன் சார்ந்த நிகழ்ச்சிகளை எப்பொழுதும் மிகவும் வித்தியாசமாகவும் மக்கள் மனதில் ஆழமாக பதியும் வகையில் செயல்படுத்தி வரும் புதுச்சேரி மாநிலம் கரிக்கிலாம்பாக்கம் SRK மேல்நிலைப் பள்ளியில் SRK மேல்நிலைப் பள்ளி மற்றும் PNG பிராக்டர் அண்ட் கேம்பில் நிறுவனம் இணைந்து நடத்திய ஹெல்த் அண்ட் ஹைஜீன் பற்றிய விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இவ்விழாவில் SRK பள்ளி ஒருங்கிணைப்பாளர் திருமதி சங்கீதா அவர்கள் தலைமை தாங்கினார். மாணவிகளுக்கு பெண்கள் மாதவிடாய் காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றியும் மற்றும் எந்த வகையான உணவுகளை உட்கொள்ள
கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் அவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். விழாவில் மாணவிகள் தங்கள் தாய் மீதும் தாய்மார்கள் தங்களது மகள்கள் மீதுள்ள அன்பை வெளிப்படுத்தும் நெகிழ்ச்சியான தருணமாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது. விழாவில் சிறந்த மகள் மற்றும் சிறந்த தாய் என்று ஒவ்வொரு பிரிவிலும் மூன்று நபர்களை தேர்ந்தெடுத்து சிறந்த மூன்று மாணவிகளுக்கும் சிறந்த மூன்று தாய்மார்களுக்கும் சிறப்பு பரிசுகளை பள்ளி தாளாளர் மகேந்திரன் அவர்கள் வழங்கினார். மேலும் விழாவிற்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்த செல்வி சௌமியா அவர்களை பாராட்டும் விதமாக சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் PNG நிறுவனம் சார்பாக அனைத்து மாணவிகளுக்கும் இலவசமாக அணையாடை வழங்கப்பட்டது. மதர் அம்மாமார்கள் அனைவரையும் வருக வருக என்ன வரவேற்கிறேன். பீரியட்ஸ் டைம் மெயினாக இப்போதைக்கு நான் சொல்ல வேண்டியது வந்து நிறைய மயக்கம் போட்டு விழுகிறீங்க பீரியட்ஸ் டைமில், பெயின் தாங்க முடியல ஒரே அழுக. ஸோ அதெல்லாம் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னாக்க ஈஸியான ஃபுட்டு என்ன கிடைக்குதோ இந்த இல்லாமல் அவங்க ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம், அவங்க மைண்ட் வந்து எந்த விதத்துலையும் ப்ரெஷராக இருக்கக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். அதுக்காக வந்து எக்ஸாம் வந்துடுச்சு, அந்த நேரத்தில் பதட்டமாக இருக்காங்கன்னா அது சூழ்நிலை, அது வந்து இயல்பாகவே அமைஞ்சிடும். அப்போ தான் அவங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு நோக்கம் வரும், அதை படிப்பாங்க. அது அது ஒரு விஷயம். அவங்களோட இந்த பெண்களோட மன வலிமை அதிகமாக இருந்தது. இன்றைக்கி அளவுக்கு அதிகமாக சுதந்திரம் கிடைக்கிற பெண்களோட மன வலிமை மிக மிக குறைஞ்சி போச்சு. நிறைய தடவை சித்தி என்கிட்ட கேட்டிருக்காங்க, நான் சித்தின்னு கூப்பிடும் போதில் பாப்போம் சொல்லுவேன், அம்மான் கூப்பிடு அம்மான் கூப்பிடுன்னு சித்தியும் சொல்லியிருக்காங்க, அம்மான் கூப்பிடுன்னு இப்போ கூப்பிடுறேன் அம்மா. என் பசங்களை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை, இல்லை அவங்க தான் என்னோடய உலகம். ஸோ அதுக்கான பலனை என் பசங்கள் ரெண்டு பேருமே எனக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் காட், தேங்க்யூ. இப்போ பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே நிறையா கேட்பாங்க, எங்கள் அம்மா என்னை ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அப்போது எனக்கு என்னால் எதுவுமே சொல்ல முடியல, நான் மார்க் மட்டும்தான் எடுத்து எங்கள் அம்மாவுக்கு இதில் எல்லாருக்குமே சுற்றி இருக்கவங்களுக்கு சொல்லணும், நான் வந்து இப்படிலாம் இருக்கேன் கேட்டேன், நான் படிப்பேன், நான் யாராலையும் நான் எங்கள் அம்மாவை பெருமைப்படுத்துவேன். படத்துக்கு எல்லாமே நல்ல பலனாக நான் நல்ல மார்க் எடுத்து காட்டும். அதுக்கு தான் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆம்பளை பிள்ளைங்க வந்து செய்யக்கூடாத ஒன்று வந்து நம்ம பொம்பளை பிள்ளைங்க தான் பண்ணுவாங்க. என்ன தான் ஆம்பளை பிள்ளைங்க நம்ம மேலே பாசம் வச்சுருந்தாலும் இது மாதிரி விஷயத்தான் பொம்பளை பிள்ளைங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். நாயின் முகத்தோற்றத்தில் பிறந்த ஆட்டுக்குட்டி பிறந்த 10 நிமிடத்திலே உயிரிழந்த பரிதாபம். புதுவை முருங்கப்பாக்கம் நடுத்தெருவை சேர்ந்தவர் வீரப்பன், இவர் ஆடுகளை வளர்த்து வருகிறார். இவர் வளர்த்து வரும் 25 ஆடுகளில் ஒன்று கர்ப்பம் அடைந்தது. இந்த ஆடு நேற்று இரவு 11 மணி அளவில் பெண் ஆட்டுக்குட்டி ஒன்றை ஈன்றது. வித்தியாசமான முறையில் இருந்த அந்த குட்டியின் முகம் நாய் போல காட்சியளித்தது. உடல் மற்றும் கால்கள் ஆடு போல காணப்பட்டது. மேலும் முகம் நசுங்கியது போலவும் 2 கண்கள் இல்லாமலும் பிறந்தது. இதனை கண்ட வீரப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த அதிசய ஆட்டுக்குட்டி பிறந்த 10 நிமிடங்களிலே இறந்துவிட்டது. இச்சம்பவம் முருங்கப்பாக்கம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரோட்டரி சங்கம் சார்பாக ரெயின்போ நகர் பகுதியில் வசிக்கும் ஏழை குடும்பத்திற்கு பசுமாடு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க தலைவர் உதயகுமார், செயலாளர் ராஜேந்திரன், உதவியாளர் அன்பழகன் முன்னிலை வகித்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் செல்வநாதன் அவர்கள் கலந்து கொண்டார். முன்னாள் மாவட்ட அணி மற்றும் அனைத்து சங்க உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பசுமாடு கன்றுக்குட்டியுடன் ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்பட்டது. அவர்களுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்காக ரோட்டரி சங்கம் சார்பாக வழங்கப்பட்டது. மேலும் 50-க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு சீருடை மற்றும் உணவு வழங்கப்பட்டது. முன்னாள் கவுன்சிலர் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியை சந்திரசேகரன் ஒருங்கிணைத்தார். சிறப்பு அழைப்பாளராக MP-யின் தனி உதவியாளரும் காங்கிரஸ் மாநில சிறப்பு அழைப்பாளருமான வினோத் கலந்து கொண்டார். சென்னையை போன்று புதுச்சேரி மெரினாவிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சரிவு பாதை அமைக்க வேண்டும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில அமைப்பாளருமான சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, மாற்றுத்திறனாளிகள் சம உரிமையுடன் வாழ்வதற்கு ஏற்ற சூழலை அமைத்து அவர்களுக்கு உரிய வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்பதற்காக ஆண்டுதோறும் December 3rd மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி தமிழக முதல்வர் செயல்பட்டு வருகிறார். இந்த ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் கடற்கரைக்கு அருகில்
சென்று கடற்கரை அழகை பார்த்து ரசிக்க வேண்டும் என்ற நோக்கில் சென்னை மெரினாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சரிவு பாதையை அமைத்துக் கொடுத்துள்ளார். ஆனால் புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பணிகள் அனைத்திலும் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. அவர்களுக்கான உரிமைகள் ஏதும் தரப்படுவதில்லை. வேலைவாய்ப்பில் தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% தரப்படுகிறது. ஆனால் புதுச்சேரியில் 3% அறிவிக்கப்பட்டு அதுவும் வழங்கப்படாமல் உள்ளது. எனவே புதுச்சேரியிலும் 4% வேலைவாய்ப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். அதுபோல் புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் காலத்தோடு தரப்படுவதில்லை. மாதாந்திர உதவித்தொகை 20ஆம் தேதிக்கு மேல்தான் வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த இலவச அரிசி நிறுத்தப்பட்டுள்ளது. எனவே அவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையை 5 தேதிக்குள் வழங்க வேண்டும். மேலும் அவர்களுக்கான அரிசியும் வழங்க வேண்டும். சிறிய மாநிலமான புதுச்சேரியில் வீடு தேடி சென்று கூட அரிசியை வழங்கலாம். அரசு பள்ளிகளில் நீண்ட காலமாக நியமிக்கப்படாமல் உள்ள சிறப்பு ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும். அதுபோல் புதுச்சேரி மெரினாவிலும் மாற்றுத்திறனாளிகள் கடற்கரையை அருகில் சென்று பார்க்கும் வகையில் அவர்களுக்கான சரிவு பாதை அமைத்து தர வேண்டும். அப்போதுதான் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் கூட கடற்கரைக்கு அருகில் சென்று கடலை ரசிக்க முடியும். அரசு வழங்கும் மனைப்பட்டா, அடுக்குமாடி குடியிருப்பு ஆகியவற்றில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% வழங்க வேண்டும். அனைத்து அரசு அலுவலகங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் செல்லும் வகையில் அவர்களுக்கான சிறப்பு பாதை அமைக்க வேண்டும். புதுச்சேரி சட்டசபையில் மாற்றுத்திறனாளிகள் அமர்ந்து செல்வதற்கு சரிவு பாதை பின்பக்கம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதுவும் இயங்கவில்லை. இதனால் முதல்வர் அமைச்சர்களை சந்திக்க வரும் மாற்றுத்திறனாளிகள் சட்டசபை படிக்கட்டுகளில் ஏறி செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே பின்பக்கம் செயல்படாமல் உள்ள அந்த சரிவு பாதையை முன்பக்கம் அமைத்து மாற்றுத்திறனாளிகள் சுலபமாக முதல்வர் அமைச்சர்களை சந்திக்க வரும் வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும். புதுச்சேரி அரசு பெயரளவு மாற்றுத்திறனாளிகளுக்கான விழா கொண்டாடாமல் அவர்களுக்கான அனைத்து உரிமைகளையும் சலுகைகளையும் குறித்த நேரத்தில் கிடைக்க செய்ய வேண்டும். சிறிய மாநிலமான புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகள் குறித்த கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் சலுகைகள் அனைத்தையும் வழங்கிட முடியும். எனவே மாற்றுத்திறனாளிகள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கான உரிமைகள் சலுகைகள் அனைத்தையும் விரைந்து கிடைக்க செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. திமுக கழகத்தின் மூத்த முன்னோடியும் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான ராமநாதனின் நினைவு நாளை ஒட்டி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். மேலும் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில முன்னாள் தெற்கு புறநகர் பகுதி செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராமநாதனின் 3ஆம் ஆண்டு நினைவு தினம் பாகூர் பகுதியில் இன்று அனுசரிக்கப்பட்டது. ராமநாதனின் மகனும் பாகூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் மாநில அமைப்பாளருமான சிவா தலைமையில் திமுகவினர் ராமநாதனின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் தொகுதி முழுவதும் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாட்டி புரிய அவரு அண்ணா இங்க பாருங்க ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் 1989ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரி கல்வி உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்த ஒரு சிறப்புமிக்க கல்வி நிலையம். புதுச்சேரி தமிழக அரசின் காவலர் பதவி, எல்டிசி, யூடிசி பதவிகளுக்கு பல ஆண்டுகள் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளித்து இளைஞர்களை வேலைவாய்ப்பு பெறுவதில் மட்டுமன்றி அவர்களுடைய எழுத்து தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெறவும் வழிகாட்டுகிறது முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். 30 ஆண்டுகளுக்கு மேலான ஆசிரியர் பணியில் பல சாதனை மாணவர்களை உருவாக்கிய விசிசி நாகராஜ் அரசு பணிகளுக்கான தேர்வுகளிலும் இளைஞர்களை வெற்றி பெற்றவர்களாக மாற்றி சாதனை படைத்துள்ளார். கல்வி பணிக்காக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் இப்போது காவலர் பணிக்கான தேர்வுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். அரசு பணியை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் போலீஸ், சப்இன்ஸ்பெக்டர், எல்டிசி, யூடிசி முதலான அரசு வேலைகளுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் வெற்றி பணிகளை அமைத்து தரும் கல்வி நிலையம். பயிற்சிக்கு முந்துங்கள். அரசு பணிகளை வெல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு விவேகானந்தர் கோச்சிங் சென்டர், முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4 0 4 1 3 2 3 5 7 2 0 2 என்ற
எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். செய்திகள் தொடர்கின்றன. யுவர் பேக்கர்ஸ் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் மரண யோகம் திரைப்படம் உருவாகி வருகிறது. புதுச்சேரியில் யுவர் பேக்கர்ஸ் ஃபவுண்டேஷன், யூ கேன் ஃப்ளை சிறகுகள், நம்ம ஓடிடி என பல்வேறு துறைகளில் தடம் பதித்த திறமையுள்ள இளைஞர்கள் சாதிக்க துடிக்கும் பெண்களுக்கு மேடை அமைத்து கொடுத்து வருகிறது யுவர் பேக்கர்ஸ் நிறுவனம். அதில் ஒரு பகுதியாக திரைத்துறையில் நுழைந்து மாமனிதன், விசித்திரன் ஆகிய படங்களை விநியோகம் செய்து அதன் மூலம் பெற்ற லாபத்தை ஏழை குழந்தைகளின் இலவச கல்வி, மருத்துவ சேவைகளுக்கு பயன்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து யுவர் பேக்கர்ஸ் ப்ரொடக்ஷன் தயாரிக்க உள்ள திரைப்படம் மரண யோகம். இந்த திரைப்படத்தின் பூஜை டிசம்பர் 2 அரியாங்குப்பத்தில் உள்ள யுவர் பேக்கர்ஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது. யுவர் பேக்கர்ஸ் நிறுவனர் கிருஷ்ணராஜு தயாரித்து கதாநாயகனாக நடிக்க இருக்கும் இந்த திரைப்படத்திற்கு பிரபல திரைப்பட இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா இசையமைக்கிறார். இந்த திரைப்படத்தின் எழுத்து இயக்கம் புரோனோஸ் சேவியா. படத்திற்கான நடிகர் நடிகைகள் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் படப்பிடிப்பு விரைவில் துவங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த விழாவில் ரமேஷ் என்கிற செந்தில், ஸ்ரீகாந்த் தேவா, யுவர் பேக்கர்ஸ் நிறுவனர் கிருஷ்ணராஜு, அவரது மனைவி அன்பரசி கிருஷ்ணராஜு, துணை நடிகை, நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். படம் குறித்து கூறிய யுவர் பேக்கர்ஸ் நிறுவனர், படத்தின் கதாநாயகனுமான கிருஷ்ணராஜு, ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் உடையவன் நான். எனது முதல் திரைப்படம் இந்த மரண யோகம். இதுவரை நான் செய்தது போலவே இந்த படத்தின் மூலம் கிடைக்கும் லாபத்தையும் மக்களுக்காக செலவிடுவேன். இதுவரையில் மக்கள் காட்டி வரும் அன்பிற்கு, யுவர் பேக்கர்ஸ் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் நன்றி. இந்த படம் நிச்சயம் மக்களின் மனதை தொடும். இந்த முயற்சிக்கு மக்களின் ஆதரவை எதிர்பார்க்கிறேன் என்றார். விளியனூர் புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் டெங்கு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விளியனூர் புனித லூர்து அன்னை ஆண்கள் அரசு நிதியுதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் இயங்கி வரும் சமுதாய நலப்பணி திட்டம் சார்பில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் அருட்திரு ஜோசப் சகாயராஜ் அடிகளார் தலைமை வகித்தார். அருட்திரு பிச்சைமுத்து அடிகளார் முன்னிலை வகித்தார். சமுதாய நலப்பணி திட்டத்தின் திட்ட அலுவலர் சிவனேசன் நோக்க உரை ஆற்றினார். தன்னார்வலர்கள் 8 மாணவன் சந்தனராஜ் மழைக்காலத்தில் ஏற்படும் நோய்களும் அதன் தீர்வுகளும் என்ற தலைப்பிலும், 9 மாணவன் சச்சின் நேருவும் குழந்தைகளும் என்கிற தலைப்பிலும், 9 மாணவன் கோகுல் தேசிய ஒருமைப்பாடு என்கிற தலைப்பிலும் உரையாற்றினார்கள். தன்னார்வலர்கள் பங்கேற்ற டெங்கு விழிப்புணர்வு நாடகமும், தூய்மையே நலம் என்கிற நாடகமும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் டெரகோட்டா கலைஞர் பத்மஸ்ரீ வி கே முனுசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு, கடைக்கோடி மனிதனும் தன் உழைப்பால் மிக உயரிய விருதை பெற முடியும் என்கிற கருத்தில் உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு பொன்னாடை போர்த்தி நூல்கள் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் விழாவில் தன்னார்வலர்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. முன்னதாக பள்ளி வளாக தூய்மை என்கிற கல நிகழ்வு 25, 28, 29 ஆகிய 3 பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் தன்னார்வலர்கள் சித்திக் வரவேற்றார். விழாவின் இறுதியில் முகமது ஆசிக் நன்றியுரை ஆற்றினார். மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன் அவர்களின் 3 நினைவு நாளை முன்னிட்டு அவரது இல்லத்தில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதிக்குட்பட்ட புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களின் தந்தையும், பழைய குருவிநத்தம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராமநாதன் அவர்களின் 3 நினைவஞ்சலியை முன்னிட்டு அவரது இல்லத்தில் நடைபெற்ற நினைவஞ்சலி விழாவில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு ராமநாதன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து
தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, திமுக மாநில மாவட்ட தொகுதி பிரதிநிதிகள், அனைத்து கட்சி முக்கிய பிரமுகர்கள், பாகூர் தொகுதி முக்கிய பிரமுகர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து குருவினத்தம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது. மேலும் பாகூர் தொகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் 6 பேரவை சார்பில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், முன்னாள் சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார்கள். இங்க பாருங்கம்மா, புதுச்சேரி சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழிப்புணர்வு பேரணியில் 50 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியில் ஈடுபட்டனர். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி புதுவை மாநில மாற்றுத்திறனாளிகள் சார்பில் பேரணி நடைபெற்றது. புதுவை புதிய பேருந்து நிலையம் சுப்பையா சிலை அருகே தொடங்கிய பேரணியை அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு இயக்க மாநில தலைவர் கார்த்திகேயன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். புதுவை மாநில மறுமலர்ச்சி மாற்றுத்திறனாளிகள் சங்க தலைவர் மாயவன் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் சண்முகம் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக வழக்கறிஞர் புரட்சிக்குமார் ரோஷன், வேடன் ஃபவுண்டேஷன் நிறுவனர் கிறிஸ்துராஜ், புதுவை பல்நோக்கு சேவா சங்க ஒருங்கிணைப்பாளர் சூடாமணி ஆகியோர் பேசினர். பேரணியில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். பேரணி வெங்கடசுப ரெட்டியார் சிலை அருகே நிறைவு பெற்றது. அப்பொழுது அங்கு மாற்றுத்திறனாளிகள் சுயதொழில் செய்ய மேம்பாட்டுக் கழகம் மூலம் பெற்ற கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும், அரசு வேலைவாய்ப்பில் 4% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும், மாதந்தோறும் 7ஆம் தேதியில் உதவித்தொகையை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊர்வலமாக சென்றனர். கடலூர் கிழக்கு மாவட்ட விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் புதுப்பாளையம் ஒயாசிஸ் தொண்டு நிறுவனத்தில் உள்ள குழந்தைகளுக்கு விஜயின் விலையில்லா ரொட்டிப்பால் வழங்கும் திட்டத்தை அகில இந்திய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தொடக்கி வைத்தார். கடலூர் கிழக்கு மாவட்ட விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் புதுப்பாளையம் ஒயாசிஸ் தொண்டு நிறுவனத்தில் உள்ள குழந்தைகளுக்கு விஜயின் விலையில்லா ரொட்டிப்பால் வழங்கும் திட்டத்தை அகில இந்திய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தொடக்கி வைத்தார். மேலும் பனி மற்றும் குளிர்காலத்தை முன்னிட்டு கடலூர் பாடலீஸ்வரர் கோவில் மண்டபத்தில் உள்ள 100 ஆதரவற்றவர்களுக்கு போர்வை வழங்கினார். இந்நிகழ்ச்சியை கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் ராஜசேகர், கடலூர் கிழக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் ராஜ்குமார் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் கடலூர் கிழக்கு மாவட்ட தலைவர் சீனு உட்பட மாவட்ட நகர ஒன்றிய இளைஞரணி, தொண்டரணி, மாணவரணி, விவசாய அணி மற்றும் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை ரயில் நிலையம் நேதாஜி நகர் பகுதி சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்ற பொதுமக்களுக்கும் மற்றும் புதுவை ரெயின்போ டிரஸ்டில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் அகில இந்திய விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் சுமார் 200 போர்வைகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுவை மாநில செயலாளர் சரவணன், மாநில நிர்வாகிகள் பொன்முடி, புதியவன், நிரேஷ் மற்றும் தொகுதி தலைவர்கள், இளைஞரணி தலைவர்கள், தொண்டரணி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான தவணையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்காக முதல் தவணையாக 9 பேருக்கு ₹1,20,000, இரண்டாம் தவணையாக 28 பேருக்கு ₹1,60,000, மூன்றாம் தவணையாக 17 பேருக்கு ₹1,90,000 வீதம் மொத்தம் 54 நபர்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் தவணை தொகையினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது குடிசை மாற்று வாரியத்தின் நல ஆய்வாளர் வெங்கடேசன், ஓவர் சேவர் ரவிச்சந்திரன் மற்றும் இளநிலை பொறியாளர் சத்தியவாணி முத்து மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உடன் இருந்தனர். பிரபு ராஜாராம் மங்கவரம் விமலா மங்கவரம்
மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்தல் துறையின் அறிவுறுத்தல் காரணமாக கடற்கரை பகுதியில் கோவில் லட்சுமி யானையின் மணல் சிற்பம் அகற்றம். நாயின் முகத்தோற்றத்தில் பிறந்த ஆட்டுக்குட்டி பிறந்த 10 நிமிடத்திலே உயிரிழந்த பரிதாபம். அரசு வேலை வாய்ப்பில் 4% இடஒதுக்கீடு வேண்டி மாற்றுத்திறனாளிகள் போராட்டம். சென்னையை போன்று புதுச்சேரி மெரினாவிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சரிவு பாதை அமைக்க வேண்டும், எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.